because we are kings and our words matter. Clap our hands. Enter his gates with thanksgiving. Come into his courts with praise. Enter his presence rejoicing, singing great and mighty is his name. With the sound of the trumpet, praise with the timbrel and harp. Let every creature in heaven lift the sound of praise, sing with all their heart. For the Lord is good. For the Lord is good. For the Lord is good. His mercy enduring forever. For the Lord is good. 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 And His mercy enduring forever. For the Lord is good. And His mercy endureth forever. Jesus the Son is exalted, maker of everything. Come now and bow down before Him. Lift your hands in praise. Raise your voice to sing, for the Lord is good. 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 And His mercy endureth forever. Endureth forever. Katernalava. 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 There is every reason to celebrate.
நாம் கொண்டாடுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. Has he been good to you? அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறாரா? Let us celebrate him. அதை நாம் கொண்டாடுவோம். It's a time of celebration, praise and worship. துதி ஆராதனை வேளை என்பது கொண்டாட்டத்தின் நேரமாக இருக்கிறது. No matter what condition we are in, we can celebrate because of what God has done already for us. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் இது கொண்டாடுகிற நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். So think about what God has done for you already. ஏற்கனவே தேவன் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களை எண்ணி பாருங்கள். Think about what the good things you have received from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை எண்ணி பாருங்கள். You may be in a tight spot, but don't think about that. பாருங்க, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனையான நேரமா இருக்கலாம், ஆனா அதை பத்தி யோசிக்காதீங்க. If you can't think about anything, think about the fact that you are saved today, you are washed by the blood of Jesus, you are a child of the living God. வேற எதை பத்தி யோசிக்க உங்களுக்கு முடியலன்னா கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். Let us put our eyes on him and celebrate him. நம்முடைய கண்களை அவர் மீது வைத்து நாம் கொண்டாடுவோம். துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி நிந்த இன்பஸ்தீரம் களைந்தி துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பே அமர்ந்தேன் ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் களைந்தி எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினி உள்ளளவு புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பே மறவாதே. ஓ என் ஆத்துமாவே
காரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் 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 மறவாதே. சோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தனாதை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தனாதை ஸ்தோத்தரி. Clap our hands and praise him. Forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. He forgives all your sins. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். He heals all your diseases. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். He crowns you with loving kindness and tender mercies. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டியிருக்கிறார். He satisfies your mouth with good things so that your youth is renewed like the eagles. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வாயை திரும்ப வாழ வாயது போலாகிறது. And on and on and on. அப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்கார். Oh, our God is meets our every need and satisfies our every longing. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய எல்லா வாஞ்சையும் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். And he does so in and through the Lord Jesus Christ. அது கூட எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாய் மாத்திரமே. For everything he asks us to look at Jesus. நாமே கேட்கிற எல்லாம் அவர் என்ன கேட்கிறார்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், அவ்வளவுதான். You look to him and you will have your need met. அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். You look to Jesus and you will have your sins forgiven, your sickness இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படும். This next song is about Jesus. அடுத்த பாடல் இயேசுவை குறித்தது. And really look to him as you sing it. நாம் பாடும்போது உண்மையாக அவரை நோக்கி பாருங்கள். We're going to sing it slow and you need to catch it while we sing it slow because after that it's going to become fast, then don't be standing there too fast. இது ஸ்லோவா பாட போறோம். நீங்க அந்த வார்த்தைகளை நல்லா கேட்ச் பண்ணனும். அதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா பாடணும். Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Everybody. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. So one more time, everybody. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, your blood that made me clean. Hallelujah, hallelujah.
Not ashamed of your love, not ashamed of your grace, not ashamed of the cross, not ashamed of your word. From the highest mountain top to the lowest valley low, I shout your name until the whole world knows. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. What can I do but dance and shout? I have to let these praises out. I once was lost and oh so found. By your grace I have been found. And if the world can scream and shout, by every temporary thing, I can give my loudest praise to thee. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Okay, get ready to shout with me, okay? Hallelujah! Hallelujah! Everybody! Hallelujah! Hallelujah! Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah, hallelujah. Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah. Everybody, Jesus, Jesus, you're my master and my king. Jesus, you're my Lord, my everything. Jesus, it's your blood that made me clean. Hallelujah. See, one more time. Jesus, you're my master and my king. Jesus, your blood that makes me clean. Hallelujah, 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 Jesus. Oh, we praise you, Lord. We praise you, Jesus. Our master and our king. Our Lord, our everything. Oh, we look to you now. We worship you, O Lord. Oh, we say, Lord, you be lifted high in our midst. Oh, Lord, may our minds be filled with the thoughts about you. May our hearts be thrilled at the sight of you. ஆண்டவரே உம்மை காணும் பொழுது எங்களுடைய இருதயங்கள்லாம் பரவசம் அடையட்டும். ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமை
Nirmatrame
Let us lift up our hands and our voice, raise our voices towards him. நாம் நம்முடைய கரங்களையும் குரல்களையும் அவருக்கு நேராக உயர்த்தினோம் அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். And let us exalt him. அவரை நாம் உயர்த்துவோம். Let us lift him up high in this place. இந்த இடத்திலே நாம் அவரை உயர்த்துவோம். Exalt him on your praises. உங்களுடைய துதிகளின் மூலமாக அவரை உயர்த்துங்கள். Oh, we worship you, Lord. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we bow before you, O Lord. ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். We lift you high in our midst. எங்கள் மத்தியிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Jesus, you be lifted high in our midst. இயேசுவே நீரே எங்களுடைய மத்தியிலே உயர்ந்திருப்பீராக. Oh, Son of God, seated at the right hand of the Father. பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற தேவனுடைய குமாரனே. Far above all principality and power and might and dominion. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைக்களுக்கும் மேலாக. Above every name that is named. எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறீர். In this age and that which is to come. இந்த பூலோகத்திலும் இன்னும் வரப்போகிற நாளிலும்
Oh Jesus, who have all things under your feet, we exalt you. Kartave ellam ummudiya paadangalukku keelpattirukkirade Yesuve nangalume aaradhikkirom. Oh, we exalt you, we worship you, O Lord. Andavare nangalume uyarthukirom, aaradhikkirom. We praise you, O Lord. Andavare mai thudikkirom. We pray that you would enable us to see you as high and exalted. Andavare neer engal mathile uyarndu menmaipattirupiraga. Oh, we look to you this evening. Because not only are you high and exalted, you are our great high priest. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறார் மாத்திரமல்ல நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறீர். Oh, we look to you, Father. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We look to you, Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Our great high priest. எங்களுடைய மகா பிரதான ஆசாரியரே. To lead us this evening. To bless us this evening. To pour out your spirit that we may have eyes to see, ears to hear this evening. காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் உடையவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக முடியும். ஆவியானவரை பொழிந்தருளும். Oh Lord Jesus, do your work in our midst. இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய கிரியை நடப்பிக்க முடியும். Oh risen and exalted Jesus, minister to us this evening. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே வீற்றிர் உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பீராக. எங்களுக்கு ஊழியம் செய்வீராக ஆண்டவரே. எங்களோட பேசுவீராக. ஸ்பீக் டு அஸ் மினிஸ்டர் டு அஸ் த்ரூ யுவர் வேர்ட். எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவீராக. எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. May the spirit of God work mightily in our midst. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான விதத்தில் எங்கள் மத்தியில் அசைவாடு. Help us to open our hearts and concentrate our minds and give our best attention to you. எங்களுடைய இருதயங்களை திறக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சிறந்த கவனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். Lord speak to our hearts. எங்களுடைய இருதயங்களோடு பேசுவீராக. And draw us closer to you. எங்களை உம் பக்கமாக இழுத்துக் கொள்ளும். We commit the rest of this service into your mighty hands. நீதியானந்தாரானுடைய வல்லமையின் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We give you all the praise, honor and glory in this place. சகல கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் இந்த இடத்திலே செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. You may be seated. நாம் உட்காருவோம். Let's continue to worship God by giving our tithes and offerings. நானுடைய காணிக்கை மற்றும் தசமபங்களை கொடுக்கிறது மூலமாக தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். Please get your offering ready. காணிக்கை தசமபங்களை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. If you're watching online, you can click on that online giving link and follow the instructions. இணையதளத்தில் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு கொடுக்க விரும்பினால் ஆன்லைன் கிவிங் லிங்கை உபயோகப்படுத்தி கொடுக்கலாம். So I'll say this before we give. கொடுப்பதற்கு முன்பாக அறிக்கை செய்து கொடுப்போம். Jesus said. இயேசு சொன்னார். Give. கொடுங்கள். It shall be given back to you. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Good measure. அமுக்கி. Pressed down. உலுக்கி. Shaken together sarindu velumbadiya running over nandraya alandu men pour into your bosom manushargal madile poduvar. I believe what Jesus said. Yesu sonnadena viswasikkiren. Lord, you are my source. Kathave neere naadharamai. I look up to you. Naan ummaye nokki paarkiren. I depend on you. Ummaye saarndirukken. So I give to you. Aagave ummakke kodukiren. Amen. Amen. As you're giving, we want to welcome newcomers in our midst. Kodukiraana velile nammadile pudidaga vandirukkalai varaverpom. If you're here for the first time in our church, can you please raise your hand? நம்முடைய சபைக்கு இன்றைக்கு தான் முதன்முறையாக வந்திருக்கின்ற சொல்கள் தயவாக உங்களுடைய கரங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருங்கள். Kindly keep your hand raised until you receive a brochure from our ushers. Once you receive that brochure, you may put your hand down. நம்முடைய உதவியாளர் ஒருவரிடத்திலிருந்து ஒரு brochure பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய கரங்களை நன்றாக உயர்த்தி வைத்திருங்கள். இந்த brochure பெற்றுக்கொண்ட பிற்பாடு கரங்களை கீழே போட்டு. Even if you're seated outside, they'll bring that brochure to your seat. ஒருவேளை நீங்கள் வெளியே உட்கார்ந்திருந்தாலும் சரி அந்த brochureக்காக கரங்களை உயர்த்துங்க. If you look inside that brochure, you'll see a white card. brochureக்கு உள்ளே பார்ப்பீர்கள் என்றால் ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். Please fill that out with your name and other details. அதிலே உங்கள் பெயர் மற்றும் விலாசத்தை தெளிவாக எழுதுங்கள். After the end of this service, please take that white card outside to the newcomers desk. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு பின்பாக புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு என்று ஒரு மேசை வைக்கப்பட்டது அங்கே அதை கொண்டு செல்லுங்கள். Just hand it over to them, they'll give you a free CD and a free magazine. அவர்களிடத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு CD ஒன்றையும் மாதாந்திர பத்திரிகை ஒன்றையும் இலவசமாக உங்களுக்கு தருவார்கள். On behalf of Pastor Sam and the entire AFT family, we take this opportunity to welcome you to our church. போதகர் சாம் அவர்கள் சார்பாக முழு AFT குடும்பத்தின் சார்பாக இந்த சபைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். And we hope that you will continue to come and experience for yourself the wonderful things that God is doing in and through our church. நீங்கள் தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து நம்முடைய சபையின் மூலமாக தேவன் செய்து வருகிற மகத்தான காரியங்களை கண்டு மகிழும்படி அன்போடு அழைக்கிறோம். Now for a couple of announcements before we go to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்னதாக ஒரு சில அறிவிப்புகள். One is VBS Vacation Bible School is coming up. ஒன்று VBS விடுமுறை வேதாகம பள்ளி வந்து This is for all children between the ages of 4 to 16 as you can see there. இது 4 முதல் 16 வயதுக்குட்பட்ட எல்லா சிறுவர்களுக்குமானது. This is from May 2nd to May 12th right here inside this auditorium. AC will be on, so you don't have to worry about the summer heat. May மாதம் 2ஆம் தேதி முதல் May மாதம் 12ஆம் தேதி முடிய நடைபெறும். இந்த வளாகத்திலே நடைபெறும். AC போட்டுருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. 9 AM to 12 noon.
காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை. We encourage you to send your children. It'll be a time of great influence and transformation for them, we believe. உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். இது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சிக்கு மறுரூபமாக்கப்படுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். Another announcement, there is a store called God is Good Christian Bookstore on Nelson Manikam Road la God is Good endru or Christian bookshop irukkirathu. It's being run by some people from our church actually, nammudaiya sabai viswasigal moolamaga nadai and they have come up with a website which is christcard.com. posters are outside christcard.com endru or website avargal aarambithirukkar. poster veliye ottapattirukkirathu and this is where you can go to get all kinds of resources, Christian resources, including all Pastor Sam's messages. Christava prasangangal puthagangal ellavattum neengal adile poi vaangalam. nammudaiya podagar Sam Chalathar avargalude CD kalaiyum neengal adile vaangalam. You can instantly download through their website christcard.com all of Pastor Sam's messages that are taught here. இங்கே நம்முடைய போதகர் போதித்து இருக்கிற எல்லா செய்திகளையும் உடனடியாக அங்க போய் நீங்க டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். They also have an app, you know, that you can put on your phone and purchase through that. Mobile app ஒன்றையும் டெவலப் செய்திருக்கிறார்கள். நீங்க அது மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். And they have all over India free delivery. அதாவது ஹோம் டெலிவரி, தே வில் பிரிங் தி சிடி டு யுவர் ஹோம் இஃப் யூ வாண்ட். இந்தியா முழுவதிலும் இருந்து நீங்க எங்க இருந்து இதை நம்முடைய போதகருடைய செய்தி நீங்க ஆர்டர் பண்ணாலும் இலவசமாக உங்களுடைய வீடுகளுக்கு அதை டெலிவரி பண்ணுகிறார்கள். And they even have cash on delivery option. You can just pay cash when நீங்க வந்து சிடி உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு கூட நீங்க பணத்தை கொடுங்க. Encourage you to take a look at that christcard.com. christcard.com அதை நீங்கள் பாருங்க. Another we have a short video prepared for you regarding some developments in our website. நம்முடைய இணையதளத்திலே சில டெவலப்மென்ட்லாம் செய்து ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று இருக்கிறது. We want you to pay attention. Our website has gone through some changes, some new features have been added. So please pay attention to the short video and so that you can use these things. Website le nam adha develop panni pudhi amsangalai nam serthirukrom adha neenga idha podum bodhu adhil neengal gavanam seluthungal.
This is a completely newly done website. இந்த புதுசு வெப்சைட்டை புதுசாக பண்ணியிருக்கோம். It's already on. ஏற்கனவே இந்த வெப்சைட் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் இட். இதில் நிறைய முன்னேற்றங்களை செஞ்சிருக்கோம். ஐ மேக் திஸ் அனவுன்ஸ்மெண்ட் நாட் ஓன்லி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் தட் ஆர் ஹியர், பட் தெர் ஆர் ஃபோர் டைம்ஸ் அஸ் மெனி பீப்புள் தட் வாட்சஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆன்லைன் எவ்ரி சண்டே. இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு கிடையாது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் சபையில் இருக்கிறத காட்டிலும் 4 மடங்கு அதிகமான விசுவாசிகள் உலகம் முழுக்க இருந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் மேக்கிங் தி அனவுன்ஸ்மெண்ட். ஆகவே ஃபார் தெம் த வெப்சைட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். இந்த அறிவிப்பு அவளுக்கும் சேர்த்து தான், ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு கொள்ள வைக்கிற ஒரு காரியம்னா வெப்சைட் தான். தே டோன்ட் சி அஸ் டைரக்ட்லி, ஓன்லி த்ரூ த வெப்சைட். நேரடியாக நம்ம பார்க்குறதில்ல, அவங்க வெப்சைட்டில் தான் பார்க்குறாங்க. ஸோ டு மேக் இட் கன்வீனியன்ட் ஃபார் தம் இட் இஸ் ஆல் அவர் வெப்சைட் நவ் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி வீடியோ. ஆகவே அவங்களுக்கு வசதியாக தான் இப்போ வெப்சைட்டை பண்ணியிருக்கோம். அது முழுக்க முழுக்க வீடியோ தான். இப்போ கோ டு த ஹோம் பேஜ், இட்ஸ் ஆல் வீடியோஸ், வேரியஸ் வீடியோஸ் ஃப்ரம் வேரியஸ் சர்வீசஸ். யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஒன், இமீடியட்லி இட் வில் ப்ளே. நீ ஹோம் பேஜ் ஹேவ் டு சர்ச் ஃபார் தி ஆர்கைவ் அண்ட் ஆல் தட். நீ ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஆர்கைவ்ஸ் இதுன்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் வீடியோவாகவும் அங்கே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஒன் அண்ட் இட் வில் ப்ளே இன்ஸ்டன்ட்லி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அஸ் யூ நோ, எனிபடி கேன் வாட்ச் 2 weeks ஆஃப் ஆல் த சர்வீசஸ் without even registering, you can just go and watch. உங்களுக்கு தெரியும், 2 வார ஆராதனைகளை அந்த செய்திகளை ரெஜிஸ்டரே பண்ணாமல் அங்கே நீங்கள் அந்த ஆராதனைகளை அந்த பிரசங்கங்கள்லாம் கேட்கலாம். It's unbelievable how many countries in the world, you know, people are sitting there and watching. அதாவது உலகத்தின் எத்தனை நாடுகள்லேருந்து மக்கள் நம்முடைய ஆராதனைகளை பார்க்குறாங்கன்னு ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. One feature I like about the website is this. வெப்சைட்டை குறித்து எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னென்ன? About this new website. இந்த புதிய நம்முடைய புதிய வெப்சைட்டை குறித்து. You know, there are some people that have expressed difficulty in hearing, you know, they are elderly people. And they have some problem hearing well. சில வயதானவர்கள் எங்களால் சரியாக கேட்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. In one case, one man said, my wife is able to hear. I'm sitting there, I can barely hear. I'm not able to hear well. ஒருத்தர் சொன்னார், என் மனைவியால் கேட்க முடியுதுங்க, ஆனால் நான் பக்கத்தில் இருக்கேன், என்னால் அந்த அளவுக்கு தெளிவாக கேட்க முடியல அப்படின்னார். It'll be good if you can give me English transcript so I can keep it in hand. And that will help me not miss anything, you know. ஒரு இங்கிலீஷில் நீங்கள் பேசுனதை எழுதி டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா என் கையில் இருந்ததுனா வசதியாக இருக்கும், நீங்கள் பேசுறது எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஐ கேன் ஹியர் அண்ட் ரீட். என்னால் கேட்கவும் முடியும், படிக்கவும் முடியும்னா. ஸோ வி மேட் தட் அரேஞ்ச்மெண்ட். ஆகவே அதுக்கான வசதியும் செஞ்சுருக்கோம். வி மேக் அ டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் அவர் இங்கிலீஷ் சர்வீஸ் அஸ் வெல் அஸ் அவர் தமிழ் சர்வீஸ். என்னுடைய தமிழ் செய்தி, ஆங்கில செய்தி ரெண்டுமே நான் பேசுனதை அப்படியே டைப் பண்ணி அதில் இருக்கும். வேர்ட் டு வேர்டு, வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருக்கும். There will be no difference. வித்தியாசம் இருக்காது. It takes a lot of time to do it. அதெல்லாம் செய்ய நிறைய டைம் ஆகும். But we want to help people receive God's word where they are. ஆனா மக்கள் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் இதெல்லாம். So we made the arrangement. ஆகவே தான் இந்த வசதி செஞ்சிருக்கோம். So you can print out the transcript if you want. வேணும்னா அந்த டிரான்ஸ்கிரிப்டை நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். And keep it with you. கூட வச்சுக்கலாம். As you watch it. நீங்க அந்த செய்தியை பார்க்கும்போது, or if when you are playing it in your computer side by side, the video will be on. And the transcript also will be on the side. You can roll the transcript on the side. அல்லது கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சைடுல டிரான்ஸ்கிரிப்டும் அப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கும், அதையும் படிச்சுக்கலாம். So it's a tremendous convenience. ஆகவே ரொம்ப வசதியான ஒரு another feature is the instant download. இன்னொரு ஃபீச்சர் வந்து உடனடி டவுன்லோடு. Before this we had some kind of instant download, but you can't really call it instant. இதுக்கு முன்னாடி டவுன்லோடு இருந்தது அது இன்ஸ்டன்ட் தான் சொன்னா, உண்மையிலே இன்ஸ்டன்ட் கிடையாது, சொல்ல உண்மையிலேயே அதை இன்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. Because when you order something they will send you a link in the email. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணீங்கன்னா இமெயிலில் தான் உங்களுக்கு லிங்க் வரும். So you have to wait for the email. Sometimes you know, if it's in the middle of the night or something like that, you may not get it until morning. Agave email link aga wait pannom orala nadrathil neenga adu order panninga kaalaiyila varaikum andha message ungalku kedaikadhu. But now it is not so. Ana ipo apdi kedaiyadhu. Instant download means that as soon as you order, you go into a page called your account in that same website, and in that your account page
the link will be already there for you to click and download. இங்கே இன்ஸ்டன்ட் டவுன்லோட்னா அப்படினா வாங்குன உடனே யுவர் அக்கவுண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அங்க போனீங்கன்னு சொன்னா உங்க அக்கவுண்ட்ல அது வந்துரும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Immediately the link can be downloaded. உடனே அந்த லிங்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So there are many good features like this in this new website. ஆக இந்த புது வெப்சைட்ல இது போல நல்ல நல்ல அம்சங்கள் எல்லாம் இருக்கு. I advise all the church people to go into the website and register and do all these things. ஆக விசுவாசிகள் எல்லாரும் வெப்சைட்டுக்கு போங்க, register பண்ணுங்க, அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிறோம். Make it a habit to see the website. வெப்சைட்டை பார்க்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கங்க. And if you do that, then we can get rid of all announcements. இது செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனா அப்புறம் அறிவிப்பே எல்லாம் தூக்கிடலாம். It will be wonderful. I dream of a day when we will have announcement free church. அறிவிப்புகளே இல்லாத சபை அந்த நாளை பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன் நான். You know, I've been tormented by announcements all through my life. என் வாழ்நாள் முழுக்க இந்த அறிவிப்புகள் என்னை எவ்வளோ துன்பப்படுத்தி இருக்கு தெரியுமா? So many places, half an hour there will be announcements. பல இடங்களில் அரை மணி நேரம் அறிவிப்புகளுக்கு போயிடும். Everybody's birthdays, anniversaries and everything will be called. எல்லாருடைய பிறந்த நாள், கல்யாண நாள், இந்த நாள், அந்த நாள் எல்லாத்தையும் வாசிப்பாங்க. You know, we don't have to do all that. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Straight away go to the word of God without any announcement. அறிவிப்புகளே இல்லாம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போயிடலாம் நம்ம. But you know, you have to find all the announcements there. அறிவிப்புகளும் I think we must optimize our use of the internet. நீங்க இன்டர்நெட்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும். இன்டர்நெட் இஸ் நாட் ஆன்டிகிரைஸ்ட். இன்டர்நெட் ஆன்டிகிரைஸ்ட் கிடையாது. You know, internet is very Christian. இன்டர்நெட் வந்து God has made it just for us. நமக்காகவே கர்த்தர் அதை உண்டாக்கி வச்சிருக்கிறார். So that from here we can preach the gospel all over the world. அதான் பாருங்க, இங்க உட்கார்ந்திட்ட உலகம் முழுக்க சுவிசேஷத்தை நம்மால அறிவிக்க முடியும். சரியா? So use it. ஆகவே நல்லா அதை பயன்படுத்துங்க. Go to our website www.revsam.org. வெப்சைட் போய் பாருங்க, www.revsam.org. register. போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Your email address. உங்களுடைய email ID எல்லாம் கொடுத்துருங்க. Cell phone number. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. We won't be giving it to anybody else. வேற யாருக்கும் அது கொடுக்கல மாட்டோம் நாங்க. And we will just send you the announcements and important details. முக்கிய விவரங்கள், அறிவிப்புகள் இதுதான் உங்களுக்கு அனுப்புவோம். Make things easier. எல்லாத்தையும் ஈஸியாக்குவோம். Now tonight we have the privilege of having Dr. Sam Kamalesan with us. இன்றைக்கு இரவு டாக்டர் சாம் கமலேசன் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். He is not here with us. நம்ம மத்தியிலன்னா this is what technology does. பாருங்க, டெக்னாலஜி இதுதான் பண்ணுது. மார்னிங் ஹி வாஸ் ப்ரீச்சிங் ஹியர். காலையில அவர் இங்க பிரசங்கித்தார். We have recorded him and we're going to play the sermon right now. பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அத தான் இப்ப ப்ளே பண்ணோம். Amazing message he preached. மிக ரொம்ப பிரமாதமான ஒரு செய்தி காலையில பிரசங்கம் பண்ணாங்க. You know, and I think you will greatly benefit from it. அதனால மிகுந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும்னு நான் நம்புறேன். He talked about 5 people and their responses to Jesus. 5 பேரை குறித்து பேசினார். இயேசுக்கு அவங்க கொடுத்த மாறு உத்தரம் என்ன, அதை பற்றி அவர் சொன்னார். You know, when he was when Jesus was crucified on the cross. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா, அதை குறித்து. You know, and it's an amazing message and I wish that everyone will benefit from this. ரொம்ப அருமையான செய்தி, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதனால் நன்மை உண்டாகும் நான் நம்புறேன். All right, now let's welcome Dr. Sam Kamalesan. டாக்டர் சாம் கமலேசன் அவர்களை வரவேற்போம். என்னுடைய தாய்மொழி தமிழ், ஆனால் இந்த ஆராதனையில் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அனுமதி, அது இந்த ஆராதனையினுடைய சம்பிரதாயம். ஆகவே சகோதரன் தமிழ் படுத்த நான் ஆங்கிலத்தில் பேச துணிகிறேன். இந்த எபிசல் டு த Corinthians, 2 Corinthians, chapter 5. 2 Corinthians, 5 அதிகாரம் திருப்பி கொள்வோம். Especially, just one verse, verse 17. குறிப்பாக 17 வசனம், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். Go ahead. 2 Corinthians, 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. If the old is gone, how is the new brought in? பழையவை ஒழிந்து போயின என்று சொன்னால் அப்போது புதியது எப்படி கொண்டு வரப்பட்டது? That which is me, how can that change? அதாவது அந்த புதியதுதான் நான், அந்த மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது? The gospel's central focus is he who knew no sin became sin for me. சுவிசேஷத்தினுடைய மையம் இதுதான், பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். And the result is I who have never known righteousness can be regarded righteous. அதனுடைய விளைவு பலன் என்னன்னா, நீதியே அறியாத நான் நீதியாக நீதிமானாக மாறி இருக்கிறேன். He took my place. என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். I can take his place. ஆகவே அவருடைய ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும். If he did not take this move first, I cannot move. அவர் முதல் தன்னுடைய காரியத்தை செய்யலன்னு சொன்னா அப்போ எனக்கு இரண்டாவது காரியம், அடுத்தது எனக்கு நடந்திருக்க முடியாது. The transpositioning is possible because he initiated it. நான் நீதிமானானேன் அது எப்படி சாத்தியமாயிட்டுன்னு சொன்னா, அவர் முதல் பாவமானார் அதனாலதான். When they accused him, there were two false witnesses. இயேசுவை குற்றம் சாட்டின போது ரெண்டு பொய் சாட்சிகள் அங்கே வந்தார்கள். And the two who lied sealed the destiny of the Son of God. அந்த ரெண்டு பேர் சொன்ன அந்த பொய் சாட்சி தேவகுமாரனுடைய முடிவை தீர்மானித்தது. But the Bible keeps telling all this happened because the word of God had to be fulfilled. ஆனா வேதம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் ஏன் நடந்ததுனா தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அதற்காக தான். If there were only false witnesses, where is truth? பொய் சாட்சிகள் தான் அங்க இருக்காங்கன்னு சொன்னா அப்ப உண்மை சத்தியம் எங்க இருக்கு? If the two false witnesses were establishing a case against him, who speaks for him? இயேசுக்கு எதிராக ரெண்டு பொய் சாட்சிகள் வந்து அந்த கேஸை நிரூபிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க சொன்னதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னா, அப்ப இயேசுக்காக வாதிட யார் இருக்காங்க? Why didn't God do anything? ஏன் இது குறித்து தேவன் ஒண்ணுமே செய்யல? In reality, God raised 5 witnesses. உண்மையா சொல்ல போனா தேவன் 5 சாட்சிகளை எழுப்பினார். I would like to call them into your presence. அவர்களை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். If you have a Bible, I will keep giving the references. கையில பைபிள் இருக்கும், ஆகவே அந்த வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். The 5 witnesses were a strange assortment. அந்த 5 சாட்சிகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். One was a friend. ஒரு ஆள் வந்து நண்பர். The second was a judge. ரெண்டாவது நீதிபதி. The third was a convict. மூன்றாவது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன். The fourth, because they needed to have a woman among these witnesses, the fourth is the wife of the judge. நான்காவது வந்து இத்தனை சாட்சிகள் மத்தியில் ஒரு பெண் வேணும் இல்லையா, ஆக அந்த பெண் நாலாவது. அது யார்? நீதிபதியினுடைய மனைவி. The fifth one was the executioner. இயேசுவை அந்த இயேசுவின் தண்டனையை நிறைவேற்றினவன். All of them said that he was innocent. இவங்க எல்லாருமே இயேசு குற்றமற்றவர் என்று சொன்னார்கள். But none of them reversed the history. இவங்க ஆனா இவங்க குற்றமற்றவர் என்று சொன்னதனாலே நடந்தது மாறிவிடவில்லை, நடந்தது நடந்துதான் இருந்தது. May I call them one by one? அந்த சாட்சிகள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன் பாருங்க. The first one is a friend. முதலாவது நண்பர். He was a disciple. அந்த நண்பர் வந்து ஒரு சீஷன். Nearly 3.5 years he followed him. ஏறக்குறைய 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்தவன். They slept where they slept together. இயேசு தூங்கின இடத்துல தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தூங்குனாங்க. They ate together. ஒன்றாய் சாப்பிட்டாங்க. He watched him when he taught people. இயேசு ஜனங்களுக்கு போதிச்சப்போ இந்த சீடன் அவரை பார்த்தவன். When he performed miracles, he was there. இயேசு அற்புதங்களை செய்தபோது அந்த சீடன் அங்கே இருந்தான். In fact, one of the gospel writers says he was the treasurer of the group. இன்னும் சொல்ல போனா சுவிசேஷத்தை எழுதிய ஒரு ஆசிரியர் சொல்கிறார்,
இயேசுவினுடைய கூட்டத்துக்கு பொருளாளரே அவன்தான். And he also says, the same gospel writer says, he helped himself from the treasury. அதே ஆசிரியர் என்ன சொல்கிறார், அந்த பணப்பையிலிருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவன் திருடுவானா. The man's name is Judas. அவனுடைய பெயர் தான் யூதாஸ். Judas Iscariot. அவனுடைய பெயர் யூதாஸ் காரியோத்து. He betrayed Jesus. இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். And took 30 pieces of silver. 30 வெள்ளி காசை அவன் பெற்றுக்கொண்டான் அதற்கு. And then he went back to the people. அதன் பிறகு ஜனங்கள் அண்டை சென்றான். Returned the 30 pieces of silver. யார் அந்த வெள்ளி காசை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட அதை திருப்பி கொடுத்தான். And he said, I have sinned in that I betrayed innocent blood. காசு கொடுத்துட்டு என்ன சொன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனாலே நான் பாவம் செய்தேன் அப்படின்னா. Matthew chapter 27 27th adhigaram verse 4 naala vasana apdi solugirathu. This is the witness of a friend. Idu dhaan nanbanudaiya saatchi. He is innocent. Avar kutramillaadavar. In his private life, Yesu of Nazareth is not guilty. Yesu nasareenaga Yesu avade thanippatta vaalkai naan paathirken avar kutrame seiyadavar engran. He didn't speak anything that was sinful. பாவமான எந்த ஒரு காரியத்தை அவர் பேசினது கிடையாது. He did not act in sinful ways. எந்த ஒரு பாவ காரியத்தையும் அவர் செய்தது கிடையாது. In fact, he never thought of things that are sinful. இன்னும் சொல்லப்போனால் பாவமான காரியங்களை அவர் சிந்தித்தது கூட கிடையாது. Only a friend could speak so deeply. ஒரு நண்பன் தான் இது போல ஆழமாய் பேச முடியும். No, he was not a casual observer. பாருங்க, யூதாஸ் வந்து இயேசுவை வெளியே இருந்து தூரத்துல இருந்து பார்த்த ஒரு ஆள் அல்ல. Intimacy was the life of the disciple. சீஷன் என்று சொன்னா ரொம்ப குருவோடு ரொம்ப நெருங்கி வாழக்கூடிய ஒருவன். And in that intimacy he said his private life is not sinful at all. அந்த நெருக்கத்துல தான் அவன் சொல்லுகிறான், இயேசுவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் என்பது கிடையவே கிடையாது. But why would he say this after he betrayed him? ஆனா காட்டி கொடுத்த பிறகு எதுக்காக இதை சொல்லணும் அவன்? Could it be that God was saying, I want to clear the name of my son? ஒருவேளை தேவன் இப்படி நினைச்சிருக்கலாம், என்னுடைய குமாரனுடைய பேருக்கு இருக்க அந்த களங்கத்தை நான் துடைத்தெறிய விரும்புறேன். 2000 years afterwards, when they sit and listen to the message of God in the tabernacle, they will know that my son was not guilty. 2000 வருடங்கள் கழித்து இப்படிப்பட்ட தேவ ஆலயத்திலே ஜனங்கள் வந்து என்னுடைய குமாரனுடைய செய்தியை பற்றி கேள்விப்படும் போது அவர் குற்றமற்றவர் என்பது எல்லாருக்கும் விளங்க வரும் என்று தேவன் நினைத்திருக்கலாம். A disciple who worked and lived and heard him said he is innocent. இயேசுவோடு கூடவே இருந்தவன், தூங்கினவன், அவர் செய்த காரியங்கள்லாம் கண்டவன், அவன் சொல்றான் அவர் குற்றமற்றவர். In his private life, Yesu was not guilty. இயேசு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குற்றமே இல்லாதவர் என்று. Let me call the judge. சரி, இப்போ நீதிபதியை கூப்பிடுவோம். Pilate examined Jesus in great detail. பிலாத்து இயேசுவை ரொம்ப விவரமா விசாரித்தான். Do you have a kingdom? உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கான்னு கேக்குறான். Jesus said, yes, I have a kingdom, but it's not what you think. இயேசு சொல்றார், ஆமா எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்றாரு. Pilate examined him deeply. பிலாத்து ரொம்ப ஆழமா துருவி துருவி கேக்குறான். And after his elaborate examination, he sat on the judgment throne 3 times. பாருங்க, இப்படி நல்லா விசாரணை செய்த பிறகு சிங்க நியாயாசனத்துல 3 முறை போய் உட்கார்றான் அவன். Sir, if you are a judge, பாருங்க நீங்க ஒரு நீதிபதின்னு வச்சீங்க, and you are going to give a wrong judgment, நீங்க ஒரு தப்பான தீர்ப்பை கொடுக்க போறீங்க, you will not build a case against you before you say, I'm going to give a wrong judgment. அதாவது ஒரு தப்பான தீர்ப்பை நான் கொடுக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராகவே நீங்க கேஸ பில் பண்ண மாட்டீங்க. You will hide it. எப்படியாவது அதை மறைக்க பார்ப்பீங்க. You will try to pretend as if you are right and the victim, the prisoner, is wrong. நீதிபதியாக நீங்க செய்த காரியம் சரி, குற்றம் சாட்டப்பட்டிருக்க மனுஷன் தான் தவறு செய்தவன், அப்படிதான் கேஸ கொண்டு வர பார்ப்பீங்க. Look into the Bible
and see what Pilate says. ஆனா பைபிள பாருங்க. பிலாத்தாங்க என்ன சொல்றான்னு கொஞ்சம் கவனிங்க. In Luke chapter 23, லூக்கா 23 ஆம் அதிகாரத்தில் verse 4, 4 ஆம் வசனம், verse 14, 14 ஆம் வசனம், verse 22, 22 ஆம் வசனம், 3 times, 3 முறை Pilate says, பிலாத்து சொல்லுகிறான். 4 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, 23:4. அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர்களின் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். 14 வசனம் அவர்களை நோக்கி, 13:14 பாருங்க, பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. 22 அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். எல்லாம் after he told everybody he is not guilty, he then pronounced them guilty. பாருங்க, 3 முறை எல்லார்கிட்டையும் சொல்றான், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணலன்னு சொல்லிட்டு கடைசியில இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றான். The disciples said in his private life, Yesu is sinless. சீஷன் என்ன சொன்னா, இயேசுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாவமற்ற ஒரு வாழ்க்கை. The judge established by Rome said, by Roman law, Yesu is not guilty. ரோம் அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்ட நீதிபதி அவன் சொல்றான், ரோமருடைய சட்டத்தின்படி பார்த்தா இந்த இயேசு குற்றமற்றவர். The elaborate empire of Rome sustained itself on 2 strengths. பாருங்க, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரமே ரெண்டு காரியங்கள்னு சொல்லலாம். 1 was the powerful army. ஒன்று சக்தி வாய்ந்த ராணுவம். You must be aware that they had a sword in their hands. அவங்க கையில எப்பொழுதுமே பட்டயம் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். But the other, ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா, Rome passed impartial justice. ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய பாரபட்சமற்ற நியாய தீர்ப்புகள். Rome honored justice against anybody who was guilty. ரோம சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா, யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், பாரபட்சமே கிடையாது. By the same token, when the Roman judge said he is not guilty, he was cleared. அப்படின் சொன்னா, ரோமரால் நியமிக்கப்பட்ட இந்த நீதிபதி இவர் குற்றமற்றவர் சொன்னா அவர் வெளியே அனுப்ப வேண்டியது அவ்வளவுதான். The disciples said in his private life, Yesu is not guilty. சீஷன் சொன்னா, இயேசுவை குறித்து தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் குற்றமற்றவர். The Roman governor said, by the law of the land, this Jesus is not guilty. ரோம அதிபதி நீதிபதி சொல்லுகிறான், இந்த நாட்டின் சட்டப்படி பார்த்தா இயேசு குற்றமற்றவர். And he told all the high priests and others, what you have brought against this man is not right, he's not guilty. பிரதான ஆசாரியர் மற்றவங்க எல்லாம் இயேசு கொண்டு வந்தாங்களே குற்றம் சாட்டினாங்க, அவங்க கிட்டயே அவன் சொல்றான், நீங்க இவர் மேல சாட்டின குற்றங்கள் எதையுமே நான் இவர்கிட்ட பார்க்கலன்னு. Let me ask a stupid question. Sorry. Are you listening? கேக்குறீங்களா? சும்மா உட்கார்ந்திருக்கீங்களா? கேக்குறீங்களா? குற்றமற்றவர், he is not guilty. அவர் குற்றமற்றவர் அப்படின்றான். The fundamental question is, if he is not guilty, why did he get crucified? அப்ப அடிப்படை கேள்வி இதுதான், அவர் குற்றமற்றவர் அப்படினா அப்ப எதுக்கு அவர் சிலுவையில் அறையணும்? Let me call the next witness. அடுத்த சாட்சியை கூப்பிடுறேன். The third witness. மூன்றாவது சாட்சி. He is the Roman soldier. இவன் ரோம போர் சேவகன். He could have been a centurion. அவ ஒருவேளை ஒரு நூற்றுக்கு அதிபதியாகவும் இருந்திருக்கலாம். The man who was in charge of the execution. இயேசுவை சிலுவையில் அறைகிற வேலை அவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டது. First he pinned the man to the cross, which determined that he will die. முதலாவது இயேசு பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சிட்டான். சிலுவையில் அறைஞ்சிட்டா அவர் சாகணும்னு அர்த்தம். And then he looked at him. அதன் பிறகு அவன் இயேசுவை பார்க்கிறான். The earth began to shiver. பூமி குலுங்க ஆரம்பித்தது. The sun refused to shine. சூரியன் பிரகாசிக்க மறுத்தது. And the Roman soldier, who was not given to superstition, says, this man is innocent. மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்பாத இந்த ரோம அதிகாரி அவன் சொல்லுகிறான், இந்த மனுஷன் குற்றமற்றவர் அப்படின்னு. Look at the Bible. பைபிள கொஞ்சம் பாருங்க. லூக் சாப்டர் 23. லூக்கா 23 அதிகாரம் வெர்ஸ் 47. 23:47 வாசிக்கிறோம் பாருங்க.
நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். Look at the next verse, Luke 23 verse 47. This man was a son of God. If you read further, பாருங்க லூக்கா 23:47 என்ன சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அவன் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. Not only is he not guilty, but to have borne all of this so effectively. I have seen people die. Never have I seen a person die like this. This man must be what he claimed, the son of God. அது அவன் என்ன சொல்லுகிறான், நிறைய பேரை சிலுவையில் நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் இந்த மனுஷனை போல ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லை. இவர் தான் தேவகுமாரன் என்று சொன்னார், உண்மையிலே இவர் தேவகுமாரன் தான் அப்படின்றான். I told you, among the five, one is a lady. நான் சொன்னேன் இல்லையா, அஞ்சு சாட்சியில் ஒரு சாட்சி வந்து பெண்மணி. She is the judge's wife. அந்த பெண்ணு தான் நீதிபதியினுடைய மனைவி. I don't know if you have a wife like this. இந்த மாதிரி ஒரு மனைவி உங்களுக்கு இருக்காங்களா எனக்கு தெரியல. Most responsible people have a responsible wife. பொறுப்புள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொறுப்புள்ள ஒரு மனைவி அவங்களுக்கு இருப்பாங்க. Because of her owning personal responsibility for him, they prosper. பாருங்க இப்படி தனிப்பட்ட முறையிலே அப்படி பொறுப்பா இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. Are you listening? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? முக்கியமா என்னை போல ஆண்களுக்கு கேட்கிறேன், உங்களுடைய நலம் உங்க மனைவியினுடைய பெரும் பாக்கியம். ஆனா உங்களுக்கு பாக்கியம் யாரு? அந்த மனைவி தான். கேக்குறீங்களா? லம்னு பாக்குறீங்களா? உனக்கு தெரியாதையான்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? Pilate had a good wife. பிலாத்துக்கு ஒரு நல்ல அருமையான மனைவி. She was concerned that her husband should not make a mistake. அது தன்னுடைய கணவன் தீர்ப்புல தப்பு செஞ்சிட கூடாதுன்ற ஒரு அக்கறை அவளுக்கு. I don't think she was interfering. அது அவருடைய வேலையில அவ தலையிட்ட மாதிரி தெரியல. But she must contribute to his wisdom so that his decision will be made properly. ஆனா கணவனுடைய ஞானத்திலே நாம் பங்கெடுக்கணும், அதன் மூலமாக அவன் கொடுக்கிற தீர்ப்பு ரொம்ப சரியா இருக்கணும்னு அவ விரும்புறா. She sent a letter to her husband. ஆகவே கணவனுக்கு ஒரு குறிப்பு அனுப்புறா. Have nothing to do with this righteous man. அதாவது இந்த நீதிமான குற்றவாளின்னு சொல்லிடாதீங்க. I don't know if in our homes we still buy from people who bring the stuff to our home, I mean to the door. தள்ளு வண்டியில கொண்டு வந்து வீட்டுக்கு பொருள் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்பெல்லாம் வர்றாங்களா நம்ம வாங்குறோமான்னு எனக்கு தெரியல. கீரைக்காரி வருவா இல்லையா, மீன் எல்லார்ட்டையும் வெறும் கீரை வாங்கிட்டு விட்டுறோமா? கிடையாது இல்ல. We don't just buy, we talk. வெறும் கீரையை வாங்கிட்டு அனுப்பிட மாட்டோம், கொஞ்சம் பேச்சு கொடுப்போம். We chat. கொஞ்சம் பேச்சு இருக்கும் அங்க. Sometimes we gossip. சில சமயத்தில் கிசுகிசும் இருக்கும் அங்க. She may ask you, how is your second daughter-in-law? She was a problem to you. கீரைக்காரி மெதுவாக கேட்க உங்களை பார்த்து, உங்கள் ரெண்டாவது மருமகன் எப்படிமா, ஏற்கனவே கொஞ்சம் தொல்லை பிடிச்ச மருமகம் மாதிரி இது தெரிஞ்சுது எனக்கு அப்படின்னு. How does the woman who sell greens know about your daughter-in-law? கீரை விற்கிற அந்த பெண்ணுக்கு உங்கள் மருமகளை பற்றி எப்படி தெரியும்? You must have talked to her. It's not merely greens that they are selling. There is a camaraderie. How did Pilate's wife know about Jesus? இயேசுவை குறித்து பிலாத்துவின் மனைவிக்கு எப்படி தெரியும்? Not just a dream. வெறும் கனவு நினைச்சிடாதீங்க. News has been coming to her. செய்தி அவளுக்கு வந்து கொண்டே இருக்கு. அம்மா, there is someone walking among us. மா, நம் மத்தியிலே ஒரு மனுஷன் நடமாடி கொண்டிருக்கிறார். Never a man spoke like this man. இந்த மனுஷன் பேசுறது போல ஒரு காலம் யாரும் பேசினதே கிடையாது. Never a man lived this இது போல வாழ்ந்ததா ஒரு மனுஷன் சரித்திரத்திலே கிடையாது. Never a man did like this man. இவர் செய்தது போல சரித்திரத்தில் எந்த மனுஷனும் செய்ததில்லை. He says, Lazarus, come forth, and the dead man gets up. லாசருவே வெளியே வா அப்படின்றாரு, செத்தவன் உயிரோடு கூட வருகிறான். Pilate's wife kept hearing about him. பிலாத்துவின் மனைவி இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கா. Now he
is on the judgment throne. இப்போது அந்த மனுஷன் தான் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். And her husband is dealing justice with him. தன்னுடைய கணவன் தான் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்யணும். A thoughtful, responsible wife tells her husband, "Don't mess with this righteous man." பொறுப்புள்ள ஒரு மனைவி, நல்லா யோசிக்க கூடிய ஒரு மனைவி சொல்லி அனுப்புறா, நீதிமான் இவர்கிட்ட பார்த்து நடந்துங்க. He's a righteous man. இவர் நீதிமான். By the opinion of the common people, Yesu of Nazareth is a righteous man. பொது ஜனங்களுடைய பார்வையிலே நசரேயனாகிய இயேசு என்கிற இந்த மனுஷன் ஒரு நீதிமான். The level of economic strata that they come from, they don't lie about people. அதாவது அவங்க செல்வாக்குள்ள குடும்பத்திலிருந்து வர்றவங்க அவங்கெல்லாம் வந்து ஜனங்களை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. The poor people speak the truth about men. ஏழை ஜனங்கள் மற்றவர்களை குறித்து உண்மையே தான் பேசுவாங்க. Pilate, be careful. சொல்றா பிலாத்துவே கவனமா இரு. This man is a righteous man. இந்த மனுஷன் நீதிபரன். Now let me go to the convict. இப்போ குற்றவாளி கிட்ட போவோம். There were three crosses. மூணு சிலுவை அங்க இருந்தது. The middle one was where the savior was crucified. நடுவுல இருந்த சிலுவையில தான் இரட்சகர் அறையப்பட்டார். There was a convict to the right and a convict to the left. அவருக்கு வலது பக்கத்துல ஒரு குற்றவாளி, இடது பக்கத்துல இன்னொரு குற்றவாளி. One of them said, "If you are who you claim you are, why don't you save yourself and get us from the cross also?" ஒருவன் கேட்டா, "நீர் உம்மை குறித்து இப்படி எல்லாம் சொன்னீரே, ஆகவே அதெல்லாம் உண்மையா இருக்கும்னு சொன்னா உண்மையை ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் சிலுவையிலிருந்து காப்பாற்றணும்னா." The other man reacted differently. ஆனா அடுத்த மனுஷன் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமா இருந்தது. Let me try to paint a picture of where he came from. அவன் எங்கிருந்து வந்தான்னு ஒரு காட்சி உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புறேன் நானு. The two convicts were born into Jewish homes. இந்த ரெண்டு குற்றவாளிகளும் யூத குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். A godly mother was responsible for them. ரெண்டு பேருக்கும் பயபக்தியுள்ள தாய்மார்கள் தான், அவங்க தான் அவங்களுக்கு பொறுப்பு. Like a godly mother that raised me, they told them stories about the heroes of God. என்னை வளர்த்த பக்தியுள்ள தாயை போலவே அவங்களுடைய தாயும் விசுவாச வீரர்களை குறித்த கதைகளை சொல்லி தான் அவங்கள வளர்த்தாங்க. Neither one of the mothers wanted their sons to end up as convicts. அந்த ரெண்டு குற்றவாளியுடைய தாய்மார்களும் கடைசியில் என் பிள்ளைங்க இப்படி குற்றவாளிகளா தொங்கணும்னு கண்டிப்பா விரும்பி இருக்க மாட்டாங்க. They told them the stories of Samson, of David, of Solomon. சிம்சோன், தாவீது, சாலமோன் இவங்களுடைய கதைகள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு. Heroes of God. தேவனுடைய கதாநாயகர்கள் இவங்கலாம். They were sincerely hoping that their little boy would also become a hero. தங்களுடைய சின்ன பிள்ளைகளும் வளர்ந்து வரும்போது அவங்கள மாதிரியே பெரிய ஹீரோஸா வரணும்னு அவங்க விரும்பி இருப்பாங்க. Then on one powerful night before they put him to bed, each mother in her own way told the child, her child, about the Messiah. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி மேசியாவை குறித்தும் அந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பார்கள். One day, ஒரு நாள், God will send the Messiah. தேவன் மேசியாவை அனுப்புவார். We don't know when. எப்போ நமக்கு தெரியாது. So I want to tell you, it could be in your time. ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்நாள் காலத்திலே இந்த மேசியா வரலாம். Don't close your eyes. ஆகவே கண்ணை மூடிக்காத. Keep your eyes open. கண்ணை திறந்து வச்சிரே போதும். He will not put on a show. அவர் வந்து ஷோலாம் காட்ட மாட்டார். But you will recognize him from his character. ஆனால் அவருடைய குணத்தை பார்த்து இவர்தான் மேசியா தெரிஞ்சிக்கலாம். You will know him. அவரை நல்லா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. Keep your ears open, your eyes open. உடைய கண்களை திறந்து வச்சிருங்க, காதுகளை திறந்து வச்சிருங்க. Both mothers told their separately the children that they raised. ரெண்டு தாய்மார்களும் அவங்கவங்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. Like every godly Christian mother, they wanted their children to amount to something in God's hands. தன்னுடைய பிள்ளை வளர்ந்து வரும்போது கடவுளுடைய கையிலே ஒரு நல்ல கருவியா இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒவ்வொரு பக்தியுள்ள கிறிஸ்தவ தாயை போல தான் அவங்களும் இருந்தாங்க. When they were teenagers, Rome broke their will. ஆனா அவங்க டீனேஜ் வயதுல இருக்கும்போது ரோமாபுரி அவங்களுடைய சித்தத்தை முறித்தது. They decided
All my mother's teaching will not work against Rome. அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. எங்களுடைய தாய்மார்கள் சொல்லி கொடுத்த போதனைகள் எல்லாம் ரோமாபுரிக்கு எதிராக சரிபட்டு வராது. They put on the sword. ஆகவே பட்டயத்தை எடுத்துட்டாங்க கையில. They said the sword must answer the sword. அவங்க என்ன சொன்னாங்க? ரோமாபுரி ராணுவ பலம் கொண்டது. ஆகவே அதை எதிர்த்து போறணும்னு சொன்னா நம்ம கையில பட்டயம் இருந்தே ஆகணும். All this talk about Messiah will not work. மேசியாவை குறித்த இந்த பேச்செல்லாம் சரிபட்டு வராது. So they took the sword. பட்டயத்தை எடுத்துக்கிட்டாங்க. They fought. சண்டை போட்டாங்க. They plundered. கொள்ளையிட்டாங்க. That's the only way they could furnish themselves. தங்களை அவங்க வளர்த்து கொள்ள அது ஒண்ணுதான் வழி, வேற இல்ல. They knew one day they will be caught. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவோம்னு. But they did not know that they will end up with the Son of God in the middle. ஆனா என்ன அவங்களுக்கு அப்ப தெரியலன்னா ஒரு நாள் தேவகுமாரனோட கூட தொங்கும், அவர் நடுவுல தொங்குவார், நம்ம சைடுல தொங்கிட்டு இருப்போம்னு தெரியல அவங்களுக்கு. One said to the Lord, if you are so great, why don't you save yourself and save me too? ஒருவன் இயேசுவை பார்த்து சொன்னா, நீர் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறீர், அப்படி உண்மையிலே பெரிய ஆளா இருந்தா உண்மையும் காப்பாற்றிக்கொள்ளும், எங்களையும் காப்பாற்றும். Like all religious people, you just talk, you don't do things. இந்த பெரிய பெரிய பக்திமான்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சும்மா வெறும் பேச்சு தான் நமக்கு, நீர் ஒன்னும் செய்யறது இல்லையா? We are not like that. நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. When we say we kill, we kill. நாங்க கொன்னுடுவோம்னு வாயை திறந்து சொன்னா கண்டிப்பா கொன்னுடுவோம். Come on, if you are the Son of God, do something. அப்பன் சொல்றான் பாரு, நீ தேவனுடைய குமாரனா ஏதாவது செய்யும் அப்படின்றான். The other man, அடுத்த மனுஷன், chided him. அவனை கடிந்து கொள்றான். He said, don't you have any respect of God? அவன் சொல்றான், கடவுள் மேல உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே கிடையாதா? Don't you see you're in the last moments of your life? வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள்ல இருக்க நீ. Don't you have any respect for other people? மற்ற மக்களுக்கு மக்கள் மீது ஒரு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதா? We are dying because we are guilty. நாம செத்து கொண்டிருக்கிறோம், ஏனா நாம குற்றம் பண்ணியிருக்கோம். You killed, I killed, we are getting what we deserve. நீ கொலை பண்ணியிருக்க, நானும் கொலை பண்ணியிருக்கேன், அதுக்கான தண்டனை தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். But he said, this man, ஆனா சொல்லாம் பாருங்க, ஆனா இந்த மனுஷன், this man did nothing wrong. ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யலையே. You see, they were contemporaries of Yesu of Nazareth. பாருங்க, அவங்கலாம் இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். When they were in Chennai, they were in Mambalam, but Yesu was in Vepri. பாருங்க, எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருந்தாங்க. ஏ அவங்கலாம் வந்து மாம்பழத்துல இருந்தாங்க, இயேசு வெப்பேரியில இருக்கிறார், அவ்வளவுதான். They kept hearing about him. இயேசு குறித்து நிறைய கேட்டிருக்காங்க. Hindu published front page pictures of Yesu. இந்து நாளிதழில இயேசு குறித்த படம் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. He fed 5000 people. என்னன்னு இயேசு 5000 பேரை போஷித்தார். He called Lazarus back to life. லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். They knew they were contemporaries with Jesus Christ. இதெல்லாம் அவங்களுக்கு இந்த குற்றம் அந்த சிலுவையில தொங்கின ஆட்களுக்கு தெரியும். ஏன்னா இயேசு வாழ்ந்த போது இவர்களும் அங்கதான் வாழ்ந்தவங்க. So when one despised Jesus, the other said, don't you have any respect? ஆகவே ஒரு இயேசுவை பரிகாசம் பண்ணப்போ அடுத்தவன் கேக்குறான், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? Now listen. நல்லா கவனிங்க இப்போ. Among the five, this man is the only one who applies the truth. If he is innocent and he is suffering, there must be something behind it. அதாவது இந்த ஐந்து பேர்ல இவன் ஒருத்தன் தான் வேற மாதிரி நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இவர் குற்றமற்றவர், ஆனா குற்றமற்ற இவர் இப்படி பாடுபடுகிறார், தண்டிக்கப்படுகிறார்னா அப்ப இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறான் அவன். He probably thought to the stories of his mother. ஒருவேளை அவனுடைய அம்மா சொல்லி கொடுத்த அந்த கதையெல்லாம் கொஞ்சம் யோசித்திருப்பான் நினைக்கிறேன். He probably remembered what the image of the Messiah will be. ஒருவேளை மேசே எப்படி இருப்பார் அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பார்க்கறான். He was wounded for our transgression. நம்முடைய அக்கிரமங்களும் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was bruised for our iniquity. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். Who said that? யார் அது சொன்னது? Isaiah said that. ஏசாயா அது சொன்னான். And he applied that truth and said, this must be the Messiah. அவன் அந்த சத்தியத்தை யோசித்து பார்க்கறான், கண்டிப்பா இவர்தான் மேசியாவா இருக்கணும்னு நினைக்கிறான். He who knew no sin became sin for me. பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். For no consequence, no. The consequence is heavy, worldwide, that whoever is guilty can now be counted
as righteous. இயேசு பாவமான நிமித்தம் என்ன ஆயிற்று, அவருடைய பலன் என்ன, உலகத்துள்ள அனைவருக்கும் அந்த பலன் உண்டாகிறது என்னன்னு சொன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக கருதப்படுகிறான். Since then, countless people, rejects of society, have turned around and said, if a convict can be saved at the last minute, Lord, I have hope. அது முதற் கொண்டு என்ன நடந்திருக்கு, உலகம் முழுக்க கோடான கோடி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, குற்றம் சாட்டப்பட்டு செத்து கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு கடைசி நிமிஷத்துல நம்பிக்கை உண்டாக முடியும்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா இயேசுவின் மூலமா எனக்கும் நம்பிக்கை உண்டாக முடியும்னு அவங்க வந்திருக்காங்க. அவரண்ட, ஆர் யூ லிஸ்னிங், கவனிக்கிறீங்களா நீங்க? When I ask a question, you don't answer. கேக்குறீங்களா ஐயா, சொல்றது கேக்குறீங்களா, கேக்குறீங்களா, கேக்குறீங்களா? பாவமே அறியாத அவர் பாவிக்காக மறிக்கிறார்னா, கள்ளனுக்கு கடைசி நிமிஷத்தில் நம்பிக்கை உண்டுனா, ஆண்டவரே ப்ளீஸ் 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 ரிமெம்பர் மீ. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து என்னை நினைவு கூறும் அப்படின்னு கேட்குறான். ஐ எம் சிட்டிங் ஹியர், நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட்ஸ், நூத்துல ஒருத்தனா. Nobody knows me, என்ன பத்தி யாருக்கும் தெரியாது. But Lord, I know me, ஆனா எனக்கு என்ன பத்தி தெரியும். No hope in me, எனக்கு நம்பிக்கையே கிடையாது. Nobody will trust me who knows me, என்ன தெரிஞ்சவங்க யாருமே என்ன நம்பவே மாட்டாங்க. If you can turn to a murdering robber in the last moments of his life, God, please, please remember me. இப்படி ஒரு கொலைகாரன் கடைசி நேரத்தில் இயேசுவை பார்த்து இயேசுவண்ட வந்து அவன் ரட்சிக்கப்பட முடியும்னா, அப்போ நீங்களும் சொல்லலாம், எனக்கும் நம்பிக்கை இருக்கு இயேசுவே, தயவு செய்து என்னையும் காப்பாத்துங்கன்னு. This is the only man who out of the five did not just say he is not guilty, he used his guiltlessness in application to his sinfulness. அஞ்சு பேரும் அவர் குற்றமற்றவர் அப்படின்னாங்க, ஆனால் இவன் ஒருத்தன் தான் இயேசு குற்றமற்றவர் என்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டான், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டான். Are you listening to me? கவனிக்கிறீங்களா நீங்க? All of India says Yesu was the most beautiful Purushan. பாருங்க, இந்தியா முழுக்க சொல்லுது இயேசு ஒரு அருமையான புருஷன் அப்படின்னு. There is no one to be compared to him. இயேசுக்கு இணை யாருமே கிடையாதுன்னு. Anybody who has knowledge will own the fact that Sundara Purushan is Yesu. அது கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, இயேசு தான் அந்த சுந்தர புருஷன் அப்படின்னு. But just owning him to be beautiful, wonderful, sinless doesn't change your status. ஆனா அவர் சுந்தர புருஷன் ஒத்துக்கொள்றதுனாலேயோ, அவர் பாவமற்றவர்னு ஒத்துக்கொள்ளுகிறதுனாலயோ உங்களுடைய நிலைமை மாற போறதே கிடையாது. You have come here because you want to admire and hear more about him. நீங்க இங்க வந்த காரணம் என்ன? இயேசுவை இன்னும் நல்லா பார்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கீங்க. But please, knowing about Jesus will not change your status. ஆனா இத நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவை குறித்து சில விஷயங்கள் நமக்கு தெரியும் என்பதனால நம்முடைய நிலைமையில எந்த மாற்றம் உண்டாக போறது கிடையாது. But knowing Jesus will change your eternity. ஆனா இயேசுவை அறிந்து கொள்ளும்போது அது உங்களுடைய நித்தியத்தையே மாற்றி அமைக்கிறது. You say, preacher, what is the difference between knowing about Jesus and knowing Jesus? நீங்க நினைக்கலாம், பிரசங்கியாரே, இயேசுவை குறித்து அறிந்திருப்பதும் இயேசுவை அறிந்திருப்பதும் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு? Knowing about Jesus is what the other four did. He is sinless, he is innocent. இயேசுவை குறித்து அறிந்திருப்பதன என்ன, அந்த மற்ற நாலு பேர் சொன்னாங்க இல்லையா, அவர் குற்றமற்றவர் பாவமற்றவர்னு, அது போல தான் இயேசுவை குறித்து அறிந்திருப்பது. There are even people who write to say, if he comes to India, we won't see him as a different person. He will be so naturally Indian. சில பேர் இயேசு குறித்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை இயேசு இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னு சொன்னா, அவர் ஒரு சரியான இந்தியர்ன்னு நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கிறவர் அவர். He will blend into the beautiful expectation of every Indian. ஒவ்வொரு இந்தியனுடைய இந்த அற்புதமான எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை இயேசு நிறைவு செய்வார்.
All of that is wonderful. அதெல்லாம் சொல்றது நல்லதுதான். But the thief did something that others didn't even think of doing. ஆனா அந்த மற்ற நாலு பேர் யோசிக்காத ஒரு காரியத்தை இந்த கள்ளன் யோசித்து அதை செய்யவும் செய்தான். Hanging on the cross beside him. அவருக்கு பக்கத்துல சிலுவையில தொங்கிட்டு இருக்கான். He said, why does the righteous die the death that I have been given? அவன் யோசிக்கிறான் பாருங்க. எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது சரி, ஆனா இந்த நீதிமான் ஏன் என்ன போல சாகணும்? And then he said, if he is the righteous, he will not die. அப்புறம் அவன் சொல்றான், இவர் நீதிமானா இருந்தா கண்டிப்பா அவர் சாக மாட்டார். Right. Death will not end him. மரணம் அவரை பிடித்து வைக்க முடியாது. He will live. அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். He hooks on to that. அவன் அதை பிடிச்சிக்கிறான். And then he says to the dying savior, பிறகு மரித்து கொண்டிருக்கும் இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசு, when you come into your kingdom, I am dying, I will be gone, but you will not. You will come into the realization of the kingdom. When you come into your kingdom, please remember me. சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்து போயிடுவேன், என்ன அடக்கம் பண்ணிடுவாங்க, ஆனா நீர் சாக மாட்டீர், உயிரோடு கூட வருவீர், உம்முடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நீர் வரும்போது என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்றான். The only hope for a dying thief is the living savior. செத்து கொண்டிருக்கிற அந்த திருடனுக்கு ஒரே நம்பிக்கை உயிரோடு இருக்கும் இரட்சகர் மட்டுமே. May I say this to you and to me? இத உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். The only hope for you and me, to whom death is certain, is the savior who lives forever. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே நிச்சயம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம், ஆனால் நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை உயிரோடு இருக்கும் இயேசு. He tasted death so that he can identify with you and me. உங்களோடு என்னோடு அடையாளம் காண்பதற்காக தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Turn it around. அதை தலைகளாக்கினார். If he tasted death and identified with me, I can identify with him. அவர் மரணத்தின் மூலமாக மரணத்திலே என்னோடு கூட. பாவமே அறியாத அவர் எனக்காக பாவமானார். சரிதானா? How does that apply to me? அது எனக்கு எப்படி பொருந்தும்? I who never knows righteousness now can identify with him. நீதியே அறியாத நான் இப்பொழுது நீதிமானாக இருக்கிறேன், அவரோடு கூட ஒன்றிணைந்திருக்கிறேன். If he didn't take the step to identify with me, I have no possibility of identifying with him. என்னோடு ஒன்று போட அவர் முதலாவது அந்த முயற்சியை எடுக்கலன்னு சொன்னா பிறகு அவரோடு ஒன்றுபடுவதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கவே இருக்காது. Are you listening? கவனிக்கிறீங்களா? Will you talk to me? என்கூட பேசுவீங்களா? கேக்குறீங்களா? தூங்குறீங்களா? எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒண்ணு கேட்கலாம் இல்லைன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம். யாரும் எழுப்ப வேண்டாம். உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? ஒரு இடி இடிச்சாக்க தூங்குறீங்களா? கேட்குறீங்களா? ஐயா, உங்களை போலையும் என்னை போல அவர் ஆனார்னா எனக்கு ஒரே ஒரு வழி உண்டு ஐயா, அவர் மூலமா நான் அவராட்டம் ஆகலாம். அவர் அந்த படியை முதல்ல எடுக்கலைன்னா எனக்கு விமோசனமே கிடையாது. இஃப் ஹீ டிட் நாட் மூவ் டு பி யூ அண்ட் மீ, யூ அண்ட் ஐ ஹாவ் நோ ஹோப். உங்களை போல என்னை போல ஆவதற்கு அவர் முதலாவது அந்த முயற்சியை எடுக்கலைன்னா அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை கிடையவே கிடையாது. ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம், the very last verse. ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. He who knew no sin became sin for me, so that I, who never knows righteousness, can be reckoned righteous. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அதாவது நீதியே அறியாத நான் அவருக்குள்ளே நீதியாகும்படிக்கு, பாவமே அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அது படிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா இல்லையா? உருன்னு பார்த்தாக்க நானும் உருன்னு பார்க்கவும். படிச்சிருக்கீங்களா? அவர் முதல்ல முதல் அடி எடுத்து வச்சது அவர் தான். இதனால தான்
கிறிஸ்து பிறப்புனாக்க அதை கொண்டாடுறோம். என்ன போல் அவரும் ஆனாரே கொண்டாட்டம். Then throughout the life of Yesu, we are celebrating. அவங்க இயேசுன் வாழ்க்கை முழுதும் பாருங்க எல்லாத்தையும் கொண்டாடுறோம். Right. Because this is the word. This is the word. This is the logos of God. பாருங்க ஏன்னா இதுதான் தேவனுடைய அந்த வார்த்தை. He became flesh. அவர் மாம்சமானார். கொண்டாட்டம். The logos was ununderstandable by me. Then he became flesh. I can touch him. தேவனுடைய வார்த்தை வந்து எனக்கு பார்க்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஆனா அந்த வார்த்தை மாம்சமான உடனே என்னால் அதை பார்க்க முடியுது, தொட முடியுது. He became thirsty. அவர் தாகமானார். He needed to eat. அவர் சாப்பிட வேண்டியதா இருந்தது. He got lonely. தனிமையை உணர்ந்தார். He asked his disciples, "Will you also leave me?" சீஷர்கள் பார்த்து கேட்டார், "நீங்களா என்னை விட்டு போயிடுவீங்களா?" அப்படினு. In my lonely moments I say, "Son of God, you know how it hurts." நான் தனிமையில் இருக்கும்போது நான் சொல்றேன், தேவகுமாரனே, தனிமை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது உமக்கு தெரியும். If he put on my humanity, now he is inviting me, "Come on in and you can put on my righteousness." என்னுடைய மனுஷிகத்தை அவர் எடுத்துக்கொண்டு அப்படி வாழ்ந்திருப்பார்னு சொன்னா, இன்னைக்கு அவர் எனக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறார்? உன்னுடைய தனிமையில என்னுடைய அந்த தெய்வீகத்தை நீ எடுத்துக்க, என்னுடைய நீதியை நீ எடுத்துக்க. It is not knowing about Jesus, it is knowing Jesus that will save. பாருங்க, இயேசுவை குறித்து அறிந்திருப்பது நம்மை ரட்சிக்காது. இயேசுவை அறிந்து கொள்ளும் போதுதான் அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். Where do I know him? அவரை அறிந்து கொள்வதுனா எங்கிருந்து அறிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது? Where it hurts me to be human. The dying thief says, "When you come into your kingdom, remember me." They are dying together. பாருங்க, எது என்னை பாதிக்கிறதோ காயப்படுத்துகிறதோ அங்கதான் அவரை சந்திக்க முடியும். பாருங்க, ரெண்டு பேருமே சிலுவையில் சாக போகிறார்கள். சாக போகிற நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். அங்கதான் சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படின்னு. What is the verdict from Jesus? இயேசு கொடுத்த தீர்ப்பு என்ன? Not tomorrow. நாளைக்கல்ல. Today. இன்றைக்கு. You will be with me. நீ என்னோட கூட இருப்பாய். You are not dying into darkness. You are dying into companionship. நீ மரித்த அப்படியே இருளில போக போறது கிடையாது. நீ நானும் இணைந்து தான் மரிக்க போகிறோம். Correct. I will not leave you. நான் உன்னை விட்டு உன்னை விட மாட்டேன். I will not forsake you. உன்னை கை விட மாட்டேன். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர், the Lord, you are with me. தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Not only in life, but when life fades away, your kingdom comes and I'm with you. Verunda vaalkaila mattumalla inda vaalkai marindu pogumbodhu umdiya rajyam varugiradhu andha rajyathil ummodu kuda naan irukiren. This dying thief is a great example. Saagara inda thirudan dhaan megaperiya oru udaaranam. And what Jesus did to the dying thief is a greater example. Andha settu kondirundha kallanukku Yesu seidha kaariyam dhaan megaperiya oru udaaranam. Today, indraikku, you will be with me. நீ என்னோடு கூட இருப்பாய். When everything fades away, எல்லாமே மறைந்து போகும்போது, I will become increasingly real to you. நான் உனக்கு இன்னும் அதிக அதிகமாய் நிஜமாய் இருப்பேன். You are not fading into nothing. You are coming into my kingdom. நீ ஏதோ இருளுக்குள்ள ஒன்றுமில்லாமைக்குள்ள போக போறதில்லை, மாறாக என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் வரப்போகிற. You can know this. இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You can, ஐயா, நீங்களும் அறியலாம். This same truth you can experience. இதே உண்மையை, சத்தியத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். கள்ளனை ரட்சித்த நீர் என்னையும் மறவாதே. Please remember me, Lord. ஆண்டவரே, தயவு செய்து நினைவு கூறும். If you saved a wretched robber, murderer at the last minute, Yesu, please remember me. அந்த பயங்கர கொள்ளக்காரனை கடைசி நேரத்தில் நிமிஷத்தில் உம்மால ரட்சிக்க முடியும்னா, இயேசுவே, தயவுசெய்து என்னையும் ரட்சியும். I too want to belong to your kingdom. நானும் உம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனாய் மாற விரும்புகிறேன். Rule me. என்னை ஆளுகை செய்யும். உம்முடைய ராஜ்யம், your kingdom, let it come. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். I submit to you. உமக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். Take me. என்னை எடுத்துக்கொள்ளும். As I am. நான் இருக்கிற வண்ணம் என்னை ஏற்றுக்கொள்ளும். He said,
I'm standing at the door and knocking. அவதான் சொன்னார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். கேக்குறீங்களா? I knock at the door of your heart. உன் இதய கதவை நான் தட்டுகிறேன். If you open, I will come in. நீ கதவை திறந்தா நான் உள்ள வருவேன். In the last moment, the robber opened the door. அந்த திருடன் பாருங்க, கடைசி நேரத்துல கதவை திறந்தான். Gloriously Jesus walked in. ஒரு மகிமையான விதத்துல இயேசு அவனுக்குள்ள போயிட்டாரு. No, there is no apology in this. இதுல glory, full of glory. பாருங்க, இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல. மகிமை, மகிமையால் நிறைந்த ஒரு காரியம் இது. He didn't say I am dying. He said today you will be with me. சொல்ற நானும் செத்து நிற்கிறேன் இயேசு சொல்லல. இன்னைக்கு நீ என்னோட கூட பரலோகத்துல இருப்பன்றாரு. You may feel very alive. You are not on the cross dying like the thief. பாருங்க, இன்னைக்கு கல்லன போல நீங்க சிலுவையில தொங்கிட்டு செத்துக்கிட்டு இல்ல, நீங்க நல்லா உயிரோட தான் இருக்கீங்க. But to some of us, all hope is gone. ஆனா நம்ம சிலருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம். We failed over and over again. திரும்ப 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 நாம் தவறுகிறோம். We came to this service as a last hope. இந்த ஆராதனைக்கு வரும்போது இதுதான் கடைசி நம்பிக்கைன்ற எண்ணத்துல தான் வந்தோம். They say you thought Jesus can save. எல்லாம் சொல்றாங்களே இயேசு ரட்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த எண்ணத்துல வந்திருப்பீங்க. Can he save me? அவர் என்ன ரட்சிக்க முடியுமா? King, when you come into your kingdom, please remember me. ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது தயவு செய்து என்னை நினைத்தருளும். Can you say that to him? நீங்க இயேசுவை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா இன்னைக்கு? You need to relate to him, isn't it? பாருங்க, ஒரு விதத்துல அவரோடு கூட சம்பந்தப்படணும் நீங்க. Are you listening? கவனிக்கிறீங்களா? சும்மா கை கட்டிட்டு உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் அவர் செய்யலன்னு கதை பண்ணாதீங்க. அவர்கிட்ட நீங்க பேச வேண்டாம், சொல்லணும் இல்லையா? என்னையும் ரட்சிக்கும் சாமி. If you can do this to millions of people, don't ignore me. கோடான கோடி மக்களுக்கு உம்மால இதை செய்ய முடியணும், அவங்களெல்லாம் உம்மால ரட்சிக்க முடியணும், ஏன் எனக்கு செய்யக்கூடாது? Everybody ignores me. எல்லாரும் என்ன வேணாம்னு தள்ளுறாங்க. O King, ராஜாவே, please don't you ignore me. தயவு செய்து நீர் என்ன வேணாம் சொல்லிராதீங்க. His word to you will be today you are with me. அவங்களுக்கு நீங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு என்ன சொல்வார்? இன்னைக்கு நீ என் கூட இருப்ப. நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. Today, இன்னைக்கு. In this service, இந்த ஆராதனையிலே your whole life changes. உங்களுடைய வாழ்க்கையே சுத்தமா மாறும். Because you belong to me. நீ எனக்கு சொந்தமாயிடுவேன்றார். I will come into your heart. நான் வீட்டுக்குள்ள வருவேன், இதயத்துக்குள்ள வருவேன். I'll take what you have to offer. நீ என்ன கொடுக்கறியோ அதை நான் வாங்கிக்குவேன். பழையது, மூணு நாள் பழையது. That's what I have to give. என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு இயேசு கிட்ட கொடுக்க. But he says he'll take it. ஆனா சொல்றாரு, அதையும் நான் வாங்கிக்கிறேன், எடுத்துக்கிறேன். I promise you, he'll take it. நான் சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாரு. And then he makes you sit at his table. அதன் பிறகு அவருடைய மேஜையில அவர் உங்களை உட்கார வைக்கிறார். It's the king's table. அது ராஜாவினுடைய மேஜை. Now you live. இப்பதான் நீங்க உண்மையிலேயே வாழ ஆரம்பிக்கிறீங்க. Because he said, I am life. ஏன்னா அவர் சொன்னார், நான் தான் ஜீவன். I am truth. நான் தான் சத்தியம். I am way. நானே வழியினர். Right. The moment you believe, you are on the way. நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே are you அந்த வழியில தான் போறீங்க. கவனிக்கிறீங்களா? Are you listening? Are you listening? கவனிக்கிறீங்களா? Way back at the last row, are you listening? கடைசில உட்கார்ந்திருக்கிறவங்க கேக்குறாங்க, கவனிக்கிறீங்களா? This side. இந்த பக்கம். Are you listening? கவனிக்கிறீங்களா? You cannot leave this service saying I didn't know. எனக்கு தெரியலங்கன்னு சொல்லிட்டு போய்ட கூடாது இந்த ஆராதனையில இருந்து நீங்க. Because you know. ஏனா உங்களுக்கு தெரியும். A dying thief can be redeemed. A living person like you can be much more redeemed. செத்து கொண்டிருக்கிற ஒரு கள்ளன் அவனை இயேசு அப்படி காப்பாற்ற முடியும்னு சொன்னா கண்டிப்பா உங்களை காப்பாற்ற முடியும். Five witnesses. ஐந்து சாட்சிகள். They all said you are not guilty. எல்லாரும் சொன்னாங்க இவர் குற்றமற்றவர்னு. Only one. ஆனா ஒருத்தன் தான் applied his guiltlessness to his guilt. அந்த ஒரே ஒருத்தன் தான் அவர் குற்றமற்றவர் என்பதை தான் குற்றவாளி என்பது மீது எடுத்துக்கொண்டான், போர்த்து கொண்டான். And all of life reversed. பிறகு எல்லாமே தலைகீழானது. Today, இன்னைக்கு என்னோட. You will be with me. You will be with me. Nothing greater than that. பாருங்க, இயேசு சொல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாயின். இதை விட பெருசு என்ன இருக்க முடியும்? When the darkness of death is closing in, there is nothing greater
then that one word, you, me, will be together. மரணம் என்னும் இருள் நம்முடைய அருகாமையில் வருக்கும் வரும்போது நீ என்னோடு கூட இருப்பாய் என்ற வார்த்தையை விட பெருசு வேறு எதுவுமே இருக்க முடியாது. Would you like to pray with me? ஜெபிக்க விரும்புறீங்களா என்னோட? Close your eyes. கண்களை மூடுவோம். Bow your head. தலை வணங்குவோம். Pray with me. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. Dear Lord. சொல்லுங்க அருமை ஆண்டவரே. You are dear. Much more than I know. Dear Lord, I love you. அருமை ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Everything I heard about you is true. உம்மை குறித்து நான் இன்று கேட்ட அனைத்து உண்மை. Like the dying thief, I say to you, please remember me. அந்த மரித்து கொண்டிருந்த கள்ளனை போல நான் உம்மை பார்த்து சொல்கிறேன். தயவு செய்து என்னை நினைத்தருளும். I'm a reject in society. சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது. My friends don't trust me. என் நண்பர்கள் என்னை நம்புவது கிடையாது. My family would have liked to disown me totally. என்னுடைய குடும்பம் என்னை முற்றிலும் ஒதுக்க பார்க்கிறது. Because this is not the Roman times, I'm not on the cross. இது ரோமருடைய சாம்ராஜ்யம் அல்ல, ஆகவே சிலுவை தண்டனை எனக்கு கிடையாது. But I am gruesomely paining. ஆனால் கொடுமையான வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Son of God, தேவகுமாரனே, in your kingdom will you please include me? உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நீர் சேர்த்துக் கொள்வீரா? I want to be nothing so that you can be everything. நீர் எல்லாமா இருக்கும்படி நான் ஒன்றுமில்லாமல் இருக்க விரும்புகிறேன். I want it to be your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். Please Lord, ஆண்டவரே தயவு செய்து, please include me. தயவு செய்து என்னையும் அதில் சேர்த்துக் கொள்ளும். If this is your prayer, இதுதான் உங்களுடைய ஜெபம் சொன்னா, not any hope in yourself, உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்காம, but not the knowledge about Christ but Christ himself, கிறிஸ்துவை குறித்து அல்ல கிறிஸ்துவே அறிந்திருப்பீங்கன்னு சொன்னா, come into my heart please. சொல்லுங்க தயவு செய்து உள்ளத்துல வாரம். Rule me, என்னை ஆண்டு கொள்ளும். Take over, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். I want you to. நீர் அப்படி எனக்கு செய்யணும் நான் விரும்புறேன். If you are saying that to him, இதை நீங்க இயேசுவை பார்த்து சொல்லி கொண்டிருக்கீங்கனா, so that I may include you in the closing prayer, would you indicate your decision by raising your hand? இப்படி ஜெபித்தவங்க அங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆமா நான் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கனா, தயவு செய்து உங்க கையை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க எனக்கு. Lift it. நல்லா உயர்த்தி காட்டுங்க. Don't worry, ஜெபம் பண்ணவங்க yes, கையை yes. நல்லா உயர்த்தி காட்டுங்க. Lord, I see hands, but you see mind and heart. ஆண்டவரே, நான் வெறுமனே உடைய கையை மட்டும் தான் பார்க்கிறேன், நீரோ அவருடைய உள்ளத்தையும் மனதையும் பார்க்கிறீர். You didn't turn your back on a dying thief. செத்து கொண்டிருந்த கள்ளனுக்கு உம்முடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளவில்லையே. You will not turn your back on a living person. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருக்கும் உம்முடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ள மாட்டீர். They may not feel as if they are living, but there is breath, there is hope, there is life, and you can take over. இவர்கள் வாழ்வது போல இன்றைக்கு நினைக்காவிட்டாலும் சுவாசம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆகவே இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இன்றைக்கு. Come into their hearts. அவருடைய உள்ளத்துக்குள்ள வாரும். Rule their mind. அவருடைய மனங்களை ஆளுகை செய்யும். The only reason you gave a will to them is to will your will, and that they are doing now. நீர் அவர்களுக்கு சித்தத்தை கொடுக்க காரணம் உம்முடைய சித்தத்தை அவர்கள் தங்களுடைய சித்தமாக்கிக் கொள்ளத்தான். ஆகவே இன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்யும். Do Lord. Do please come in. தயவு செய்து அவளுக்குள்ளே வாரும் ஆண்டவரே. Clean the life that resembles a stable. ஒரு தொழுவும் போல, மாட்டு தொழுவும் போல அசிங்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவீராக. Clean it up Lord. எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. Give it your fragrance of holiness. உம்முடைய பரிசுத்தம் என்னும் நறுமணம் அங்கே வீசுவதாக. Rule in them and through them. அவர்களுக்கு உள்ளாக ஆளுகை செய்யும், அவர்கள் மூலமாக ஆளுகை செய்யும். Change the history of our country. எங்களுடைய தேசத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி அமையும். Come Lord Jesus. வாரும் ஆண்டவராக இயேசு. Through consenting people change the history. உமக்கு இணங்குகிற மக்கள் மூலமாக சரித்திரத்தை மாற்றி அமைப்பீராக. Thank you Lord Jesus. நன்றி இயேசுவே. If you say Brother Sam, that is my prayer. பாஸ்டர், இதுதான் என்னுடைய ஜெபம் அப்படி நீங்க சொன்னீங்கனா, if you say so, now raise your hand. இப்போ நீங்க கையை உயர்த்தலாம். And say yes, I am inviting him. நீங்க சொல்லலாம், ஆமா இயேசுவே நான் உள்ள வரவழைக்கிறேன்.
Let him come and change my history and the history of my nation. அவர் எனக்குள்ள வரட்டும், என்னுடைய சரித்திரத்தை, என் தேசத்தின் சரித்திரத்தை மாற்றட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Can I talk to you just 5 minutes? 5 நிமிஷம் கூட பேசலாமா? The life that you want to live has 3 disciplines. அதாவது நீங்க வாழ விரும்புற வாழ்க்கை 3 விதமான ஒழுக்கங்களை கொண்டது. At least 3 disciplines. குறைந்தபட்சம் 3 ஒழுக்கங்கள். Number 1, ஒன்னு, you should expose yourself to his word. அவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்க நீங்க விரும்பணும். Do you understand what I mean by that? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொன்னேனே, where do I go to expose myself to his word? Get a copy of the Bible. வார்த்தை அதிகமாக விரும்பணும்னா எங்க போறதுன்னு யோசிக்காதீங்க, ஒரு பைபிளை வாங்குங்க முதல்ல. All right. Most of our homes we have more than one copy of the Bible. இப்போ நிறைய பேர் வீட்டில் பைபிள் ஒன்றுக்கு மேலே இருக்கும். When you go home, dust it. வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் தூசி தட்டுங்க அதெல்லாம். ஆமாம், that's what's necessary. We have the copy, we think it by itself will bring merit to the home. Bible irukku, naam enna yosikiram, bible vaangi vechala edho perusa nadandrom appdi yosikiram. Aamadana na solrudhu veetla irukku, na tharakkuradhu kedaadhu. Please go open it, read it. Dayu seidhu veetukku poonga, adhu doosi thatti vaasikka aarambhinga. Are you listening? Kavanikkireengala? Ketta irukkeengala? Summa ukandirukkeengala? Read the word, read the word to learn from the word. Bible vaasinga, vaasichi vaasi adanu kattukollunga. Keep a pen, write on a pad. Or padam penam vechittu eludunga adale. I do that. If you come home, I'll show you what I do. Na apdi seiyren paarenga, veettukku vandinga na kaatren na enna pandrenu. Don't all of you come at the same time. But read the word, learn the word. Vasanathai vaasinga, vasanathai kattukollunga. Write it. Adu eludhi veinga. Second, pray. ரெண்டாவது ஜெபம் பண்ணுங்க. The truth of the word will make you go to the author of the book saying, do it to me. அந்த வசனத்தின் சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணோ, அந்த வசனத்தை உங்களுக்கு யார் கொடுத்ததோ அவர்கிட்டயே போயிட்டு உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி எனக்கு செய்யும்னு கேட்க வைக்கும். Pray. ஜெபம் பண்ணுங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. You can pray. நீங்க ஜெபிக்கலாம். கள்ளன் ஜெபித்தானே இன்னைக்கு. Why can't you pray? நீங்க ஏன் ஜெபம் பண்ண கூடாது? Men, you are the head of the family. ஆண்களே, நீங்க தான் குடும்பத்தின் தலைவர்கள். There is a bachcha running after you. உங்க பின்னாடி ஒரு குட்டி பையன் ஓடிနေ இருக்கான். Ah, right. He wears a short pant. அரக்கால் சட்டை போட்டுட்டு. If you smoke, he takes a pencil and puts it in his mouth. நீங்க சிகரெட் புடிச்சீங்கனா பென்சில் எடுத்து அவன் வாயில வச்சிக்கறான். You are his hero. ஏனா நீங்க தான் அவனுடைய ஹீரோவே. கேளுங்க ஐயா, உங்களை விட்டா வேற ஆள் கிடையாது அவனுக்கு. எந்த வழியில நடத்துறீங்க அவங்கள? Which way are you leading him? எந்த வழியில நீங்க அவனை நடத்துறீங்க? Read the word. பைபிளை வாசிங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. Let a little child see you praying in the morning. அந்த சின்ன பிள்ளை பார்க்கட்டும் காலையில நீங்க எழுந்து ஜெபம் பண்றதை. He will never forget it. அவன் அதை ஒரு காலம் மறக்க மாட்டான். In a hell of a world, he will never forget my daddy prayed every day. நரகம் போல இருக்கு இந்த உலகத்துல வாழ்கிற அவன் எங்க அப்பா காலையில எழுந்து ஜெபம் பண்ணுவார் என்பதை மறக்கவே மாட்டான். Don't look at me like that. Listen to me. என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, சொல்றதை கவனிங்க. Go home, change the rules. வீட்டுக்கு போங்க, அங்க இருக்கிற ரூல் எல்லாம் மாத்துங்க. The third thing. மூணாவது, walk every day to help other people. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருங்க. Some of you are sitting with your wives. உங்களில் சிலர் உங்க மனைவிகளோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Oh, let me talk to the lady. பெண்கள் கிட்ட பேசுறேன். Some of you ladies are sitting with your husbands. பெண்கள் உங்க கணவன்மார்களோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Quit criticizing them. அவங்கள குறை சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்க. A சோம்பேறி. Quit criticizing them. Help them. குறை சொல்றது நிறுத்திட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு. Work with them. சேர்ந்து அவங்களோட வேலை செய்யுங்க. You help her. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. You are not married yet, isn't it? Marry a good one. But you are there to help each other. ஒருவருக்கு ஒரு ஒத்தாசியா இருக்கிறதுக்காக தான் இருக்கீங்க. கேக்குறீங்களா ஐயா? ஏசுவாமி சொன்னது கேட்கறதுக்கு காது உள்ளவன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? காது இருக்கா? கேளுங்க, உதவி செய்யுங்க ஐயா. குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மோதுறதுக்காக இல்லை,
to help each other. Thol kuduthu thookunga. God bless you, Pastor. Shall we all stand together? What a wonderful word. அற்புதமான வார்த்தையை கேட்டோம் நாம. Amen. Amen. What a great truth. என்ன ஒரு மாபெரு சத்தியம் இது. Five people said Jesus is good. Jesus is innocent. Jesus is perfect. அஞ்சு பேர் சொன்னாங்க இயேசு நல்லவர் குற்றமற்றவர் பூரணர் என்று. But four people never got any benefit from it. குற்றமற்றவர்னு சொன்ன நாலு பேருக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. Just because you believe Jesus is good and perfect doesn't benefit you. இயேசு நல்லவர் பூரணர் அப்படி நீங்க நம்புறதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. But when you believe in him and confess him as your Lord and invite him in your life and give yourself into the hand of that perfect person, then that changes you forever. ஆனால் இயேசு தான் கர்த்தர் என்பதை உள்ளத்தில் விசுவாசித்து உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் அவரை அழைக்கும் போது அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையை அவராலே ஒரு மாற்றம் ஏற்படும். Out of the five people only one did it. அந்த அஞ்சு பேரில் ஒரு ஆள் தான் செய்தான். Even today the average is like that only. இன்னைக்கு அந்த சராசரி விகிதம் எடுத்துட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கு. Out of five people only one will really apply the truth. அஞ்சு பேரில் ஒரு ஆள் தான் கேட்குற சத்தியத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்க. And I pray that in this world of ours you will be that one out of that five. Every one of you. உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அஞ்சில் ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். Everyone must be a born again believer. ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்த விசுவாசியா இருக்கணும். Everyone must have invited Jesus into your heart. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு எங்கள் உள்ளத்தில் வரவழைத்து இருக்கணும். No use saying my name is George and James and all that. என் பேர் ஜார்ஜ்ங்க ஜோன்ஸ் ஜேம்ஸ் னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. No. கிடையாது. Not no use knowing about Christ. கிறிஸ்துவை குறித்து அறிந்திருப்பதனால பிரயோஜனம் இல்ல. You must know him. கிறிஸ்துவையே அறிந்திருக்கணும். Then only it will make a difference. அப்பதான் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும். That's the whole point. அதுதான் அந்த பாயிண்டே. But very powerfully presented. ரொம்ப வல்லமையான விதத்தில் அதை எடுத்து சொன்னார். Amen. Amen. And I hope the whole world hears it. முழு உலகம் அதை கேட்டா நல்லா இருக்கும்னு நம்புறேன். And I hope that no one here takes it lightly. இங்க இருக்கிற யாருமே அதை லேசா எடுத்து கூடாது பாருங்க. Seriously. ரொம்ப சீரியஸா எடுத்து. This is it. இதுதான் அது. Be that one person. அந்த ஒரு ஆளா நீங்க இருங்க. Amen. Amen. And he will totally change you. அவர் உங்களை முற்றிலும் மாற்றி விடுவார். The advice at the end also is good. கடைசியில் கொடுத்த அறிவுரை இருக்கே அதுவும் ரொம்ப நல்லது. The three things. மூன்று காரியங்கள். Read the Bible. பைபிளை வாசிங்க. Pray. ஜெபம் பண்ணுங்க. And always be at helping others. எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில் இருங்க. That's the secret to victorious living. வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியமே அதுதான். Amen. Amen. That's Christian living. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. If you have not done it before, do it from today. இது வரைக்கும் அதை செய்யலன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. அதை change the rules, he said. சொன்னாரே ரூல் எல்லாம் மாத்துங்கன்னு மாத்திருங்க. Change everything. எல்லாத்தையும் மாத்துங்க. Let it be a new home, new place. ஒரு புதிய வீடாய் குடும்பமாய் புதிய இடமாய் இருக்கட்டும். Be a new life. புது வாழ்க்கையா இருக்கட்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's give thanks to God. கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்மை வணங்குகிறோம். Thank you Lord for your wonderful word. கர்த்தாவே, உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for the spirit of God brought it forth with great power and clarity. தேவாபியான மிகுந்த வல்லமையாய் தெளிவாய்ந்த செய்தி கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். And I pray that the people's hearts would be touched by this. மக்களுடைய உள்ளங்கள் இதனாலே தொடப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். That no one that comes here will be wasted and will just hear and know about Christ and live their life just knowing about Christ. இங்க வருகிற ஒரு ஆள் கூட கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டுட்டு அப்படியே போய் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது ஆண்டவரே. But everyone will know Christ. மாறாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். Give themselves into the hands of this Jesus. தங்களையே இந்த இயேசுவின் கைகளிலே அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். And be changed forever. அவர்கள் நிரந்தரமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. So that you will be their Lord. நீர் அவர்களை ஆண்டவராய் இருப்பீர். And guide them, O God. அவர்களை வழிநடத்துவீர். May your blessing rest upon them. ஆசீர்வாதங்கள் மேல் தங்கி இருப்பதாக. We give you all the glory and honor and praise. உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. The love of the Father. பிதாவின் அன்பு. The fellowship of the Holy Spirit. பரிசுத்தாவியின் ஐக்கியம். Abide with each and every one of us for now and forever. இன்னும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. Amen.